வெல்கம் டு ஸ்பார்க்லிங் டியூ ட்ராப் சேனல். சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை தட்டிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு கிலோ சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்குங்க. அடுத்து சின்ன வெங்காயம், புதினா, கொத்திமல்லி தழையை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சம்பா பிரியாணி அரிசியை நான் ரெண்டு டம்ளர் எடுத்துருக்குங்க. அதைய சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். முதலியே ஊற வச்சிட்டோம்னா அது சாதம் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வந்துடும். குக்கரில் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடுபடுத்திட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை, முந்திரி பருப்பு கொஞ்சம் எல்லாம் போட்டு சூடுபடுத்திக்கலாம். மூணு பச்சை மிளகாய் ரெண்டாக வெட்டி எடுத்துருக்குங்க. எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் நில நிலமாக வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பிரியாணிக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் விடணும், அப்போ தான் நல்லா இருக்குங்க. மூணு தக்காளி வெட்டி வச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கேன் புதினா மல்லித்தழை பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கலாங்க. புதினா மல்லித்தழையை ஒரு கை சேர்த்துக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கின பிறகு கரம் மசாலா ஒரு ஸ்பூன், வரமிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாங்க, அதையும் சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ நம்ம அந்த சிக்கன் பீஸை உள்ளே சேர்த்து அதையும் வணக்கிக்கலாங்க. சிக்கனை கிரேவிலேயே நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையே வேக வச்சுக்கலாம். சீரக சம்பா பிரியாணி அரிசிக்கு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம எவ்வளோ போட்டிருக்கோமோ அதை கணக்கு பண்ணி ஊற்றிக்கலாங்க. அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுடலாங்க.
தண்ணி நல்லா இந்த அளவுக்கு சுண்டி வந்ததும் ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. பிரியாணிக்கு தண்ணி எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது பாருங்க. சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா குழஞ்சி போயிருங்க. நம்ம சீரக சம்பா பிரியாணி அரிசி நல்லா வந்திருக்கு பாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் பிரியாணியை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சீரக சம்பா பிரியாணி ரெடி.